மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. தீபாவளி பண்டிகை நெருங்கிய நிலையிலும் கொரோனா பாதிப்பு காரணமாக சிவகாசியில் பட்டாசு விற்பனை மந்தமாக நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 1200 பட்டாசு கடைகளில் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு விற்பனை துவங்கியுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு காரணமாக விற்பனை குறைந்துள்ளதால் கடந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட விலையிலேயே பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. 30-50% தள்ளுபடி விலையில் பட்டாசுகளை விற்பனை செய்வதாக கூறிய உரிமையாளர்கள், வழக்கமாக தீபாவளி பண்டிகைக்கு 20 நாட்களுக்கு முன்னர் வரும் வெளியூர் வாடிக்கையாளர்கள் இதுவரை வரவில்லை என கவலை தெரிவித்தார்கள். ஒவ்வொரு வருஷமும் இன்னடி அதாவது புது புது மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ஸ்டாண்டர்ட் பரிசு முதலீடு இருக்கும். இந்த வருஷம் சிறு குழந்தைகளுக்காக கிராக்லிங் கிங், ட்ரீ கலர் ஃபவுண்டைன், சியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஐட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் ஆனதுனால அந்த ஃபண்டு இது பண்ண முடியல, ரீஃபண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இந்த வட்டம் கொஞ்சம் சேல்ஸ் கம்மி. இது போக ஒவ்வொரு வட்டமும் கார்லையும் எல்லாம் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து பட்டாசு கலெக்ட் பண்ணி என்னென்ன புது ஐட்டம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி விசாரித்து வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த கொரோனா எஃபெக்ட்னால யாருமே வரல. மொதல் பரவலாக வந்துட்டு இருந்தாங்க, இப்போ 10 நாள் இருக்கனால கொஞ்சம் ரஷப்பாக தான் இருக்குது. ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறையா போட்டிருக்கோம், ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறையா டிஃப்ரெண்ட் பேரோடலாம் போட்டிருக்காங்க. அவங்களோட பாக்ஸ்லேயே வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. இப்போ அனிமல்ஸோட பேர்லலாம் நிறையா வந்திருக்கு, பீகாக் பியூட்டி, ப்ளூ டைமண்ட், ப்ளூ சீன் சொல்லிட்டு நிறையா வந்திருக்கு. வாடிக்கையாளர்களும் அதெல்லாம் விரும்பி வாங்குறாங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை, டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.